கிரெடிட் கார்டு ரொம்ப ரொம்ப நல்லது, ஆனால் 95% பீப்புளுக்கு யூஸ் பண்ண தெரியல. கிரெடிட் கார்டு என்பது பணக்காரர்களுக்கானது. பணம் இருக்கிற பணத்தை கேரி பண்ணுற ஒரு வெஹிக்கிள் தான் கிரெடிட் கார்டு. அப்படி பயன்படுத்துகிறவங்களுக்கு அது நல்லது. நம்மளாக்கிட்ட பணம் இல்லை செலவழிக்கிறதுக்கு, கிரெடிட் கார்டு இருந்தால் நம்ம செலவழிக்கலாம், அது ஒரு கடன் வாங்குகிற முறைன்னு நினைக்கிறவங்க மாட்டிக்கிறாங்க. அதனால் அது பயன்படுத்துறத பொறுத்து நன்மை. பெரும்பாலானவர்களுக்கு தேவையில்லை. கிரெடிட் கார்டே இல்லாமல் வாழ முடியும். வாழ்வது சிறந்தது. சின்ன வேறுபாடு என்ன அப்படின்னதுன்னா, நீங்கள் வந்து வெதர் யூஎஸ் இண்டிவிஜுவல் நீங்கள் வந்து செல்ஃப் டிசிப்ளினாக டிசிப்ளின் இல்லையா. இப்போ சார் சொன்னது வந்து, சார் என்ன சொன்னார்னா, 90% வந்து சரியாக இல்லைங்கிறார். 95% வந்து சரியாக யூஸ் பண்ணாத ஆளுங்க தான் ஜாஸ்தி, 5% அதை பீப்புள் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதாவது என்னென்னா, ஒரு நம்ம வந்து இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நல்லதா கெட்டதா, அல்லது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணலையா அப்படிங்கிறத ரெண்டு தான் நான் பிரிச்சுக்கிறேன். என்னை பொறுத்தவரை கிரெடிட் கார்டு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வென்ஷன் இந்த லாஸ்ட்டு 50 வருஷம் 100 வருஷத்தில் நடந்த இன்வென்ஷன்லே பெஸ்ட் இன்வென்ஷன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னதுன்னா, இப்போ வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5-10 தேதிக்கு அப்புறமா கடைவீதியெல்லாம் கூட்டமே இருக்காது, யாருமே வியாபாரமே நடக்காது. 15-20 தேதியெல்லாம் கடையெல்லாம் காத்தாடும், யாருமே எந்த பிஸ்னஸுமே நடக்காது. பிகாஸ் அப்போ சம்பளம் ரொம்ப கம்மி, அதுவும் மோஸ்ட்லி எல்லாம் தீர்ந்து போயிடுங்கிறதுனால இது இல்லை. இந்த கிரெடிட் கார்டுங்கிற ஒரு இது வந்ததுனால, ஆனால் இன்னைக்கு உங்கள்ட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒன்றாந்தேதி சம்பளம் வந்துடும். இதுக்காக நீங்கள் 800 போய் கடன் வாங்க தேவையில்லை. இன்னைக்கு ஸ்வைப் பண்ணிங்கன்னா மினிமம் 20 நாள்லேருந்து 50 நாள் வரையும் அந்த கிரெடிட் லிமிட் இருக்குது உங்களுக்கு. அதாவது பில்லு ஜென்ரேட் பண்ணதுலேருந்து 20-50 நாள் வரையும், எப்போ வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. அப்படி இருக்கும்போது கிரெடிட் கார்டுங்கிறது நல்லது, ஆனால் அதை பயன்படுத்த தெரியறதில்லை. இப்போ நான் எப்படி கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிறேன் அப்படின்னதுன்னா, நான் ஒரு பொருளை வந்து வாங்க போகிறேன், அந்த வாங்குறதுங்கிறது டிசைட் பண்ணியாச்சு, ஓகேங்களா. அதுக்கு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் கொடுக்குறோம், சே ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், எல்லாரும் வந்து பையில காசு எடுத்துகிட்டு போனோம். இன்றைக்கி நிறைய பேர் பர்ஸ் எடுத்துகிட்டு போகிறதில்ல, மொபைல் தான், மொபைலில் இருக்குது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, முன்னாடி பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலாக இன்றைக்கி மொபைல்லேருந்து அதை ஜிபே மூலமாக போடுறாங்க. அது என்னென்னா, பேங்க்லேருந்து டைரெக்டாக போகுது. இட் இஸ் ஆஸ் குட் அஸ் சேம், இது தான் கரெக்டாக. அப்போ இது வந்து ஒரு செலவுங்கிறது நிச்சயம் ஆயிடுச்சு. அப்போ எந்த மாதிரி அதை பே பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னதுன்னா, பொருள் வாங்க போகிறேன், அதை வாங்குறது டிசைட் பண்ணதுனால கிரெடிட் கார்டு கொடுக்கறதுனால எனக்கு என்னென்னா, ஒரு 100 ரூபாய்க்கு 1 ரூபாய் அளவுக்கு பாயிண்ட் இருக்குது. இப்போ சார் சொன்னார் பெட்ரோ கார்டில் வந்து கொஞ்சம் இது வருது அப்படின்னு சொல்லி, நிறைய கார்டுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இந்த பர்ச்சேஸுக்கெல்லாமே பெனிஃபிட் இருக்குது, நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு இப்போ நீங்கள் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப்புக்கு போனீங்கன்னு வச்சிங்களேன், இந்த பர்டிகுலர் கார்டுக்கு மட்டும் நார்மல் ரேட்டை விட 10% எக்ஸ்ட்ரான் போட்டிருப்பான். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. அப்போ நான் வந்து இந்த கார்டு வச்சுருக்கேன், பணமும் என்கிட்ட இருக்குது, இந்த கார்டை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு 10% எக்ஸ்ட்ரா கிடைக்கிது அப்படின்னதுனா நான் இது பண்ணிப்பேன். ஸோ ப்ரீஃபாக என்னென்னா, கிரெடிட் கார்டு ரொம்ப ரொம்ப நல்லது, ஆனால் 95% பீப்புளுக்கு யூஸ் பண்ண தெரியல, அதனால அது கிரெடிட் கார்டு தப்புன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறோம். தீபாவளிக்கு 31ஆம் தேதி போய் நீங்கள் வாங்குறீங்க, உங்களுக்கு சேலரி ப்ளஸ் போனஸ் எல்லாம் சேர்ந்து 35,000 வந்திருக்கு. நீங்கள் வந்து 20,000 வரைக்கும் உங்கள் பட்ஜெட்னா நீங்கள் வந்து ஒரு 35,000 வாங்கிடுறீங்க. அப்போது நீங்கள் குறிப்பிட்ட நாளைக்குள்ளே நீங்கள் கட்டணும், அவனே ஆப்ஷன் கொடுக்குறான், இஎம்ஐ கட்டலாங்கிறான். இஎம்ஐனா நீங்கள் பிளான் பண்ணாத கடனுக்குள்ளே போய் மாட்டுறீங்க. இப்போ அதை 12 தவணையில் கட்டுங்கிறான், நமக்கு சுலபமாக தெரியுது. இதை 12 தவணையில் இப்போ 12 ஒன்று கட்டினா போதும், மிச்ச பணம் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது, இன்னும் கூட 2 ஐட்டம் வாங்கலாம். அப்போது நம்ம வந்து எப்படி வாழ்க்கையை நடத்தணுங்கிறத நாம் திட்டமிடுறத கிரெடிட் கார்டு மாற்றிடுது. பெரும்பாலான விஷயங்கள் வந்து பழக்கம் சார்ந்தது. அதனால் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம என்ன நினைப்போம், இதெல்லாம் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலான்னு போயிடும். ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் மாறி போயிடுது. அந்த 5% வந்து அவங்க வரவுக்குள்ளார செலவு பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சார், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது பெரிய ஒரு கௌரவமாக இருக்கும். சில பேர்லாம் சொல்லிப்பாங்க, கிரெடிட் கார்டு தான்ப்பா எங்கே போனாலும் அப்படிங்கிறது மாதிரிலாம். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறத பார்க்கவே முடியல, என்ன காரணம்? இல்லை, கிரெடிட் கார்டு இப்போ சாதாரணமாகிடுச்சு. அது வந்து இல்லை, அதில் பாதிப்படைஞ்சவங்க அதை விட அதிகமாக இருக்காங்க. நீங்கள் அந்த சிபில் கம்மியாச்சு, நான் லோன் கூட எடுக்க முடியல, என்ன காரணம் கேட்டால் கிரெடிட் கார்டு இருந்தால் கட்டாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை, அதான் அவங்க அந்த புரிதல் வந்து, இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு இருந்தால் ஏர்போர்ட் போனீங்கன்னா லவுஞ்சில் ஃப்ரீ ஃபுட் இருக்குது. சில கிரெடிட் கார்டுக்கெல்லாம் நீங்கள் அது போய் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் எல்லாமே விலை கூட, உங்களுக்கு ஃபுட்டே ஃப்ரீ, தனியாக லவுஞ்ச், நீங்கள் அங்கே தனியாக உட்காந்து இப்போ மொபைல் சார்ஜ் பண்ண, அதில் நிறைய பலன்கள் இருக்குது. அது வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் சம்படி. நீங்கள் வந்து அந்த பணத்துக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட தொகைக்குள்ளார நீங்கள் அதை பயன்படுத்துனீங்கன்னா அதை நல்லா பயன்படுத்தலாம். இப்போ பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க வேண்டாம், நமக்கு கிரெடிட் கார்டை வாங்கிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிடலாம், நம்ம வந்து மாற்றிடலாம்.